2D என்டர்டெயின்மெண்ட்க்கு முதல் அடையாளமாக இருக்க வேண்டிய படம். தேங்க்ஸ் டு பாண்டியராஜன் சார், கோவாவில் ஒரு ஷூட்டிங்கில் இருக்கும்போது கொஞ்சம் கூட தயக்கம் காமிக்காமல் நாங்கள் தேடிட்டு இருந்த ஸ்கிரிப்டு எங்கேயோ நடக்காமல் இருந்தது. நான் வரட்டுமா, நேரில் வரலாமா, கதை சொல்லாமா அப்படின்ட்டு கேட்டுட்டு அன்றைக்கே ஃப்ளைட்டை பிடிச்சி வந்த அவரோட பெரிய மனசுக்கு நான் அவன் தேங்க் பண்ணணும். 2D என்டர்டெயின்மெண்ட்லுமே சின்ன ஒரு குழந்தைகள் சார்ந்த படமாக இருக்கலாம், ஃபேமிலி சொசைட்டி சார்ந்த படங்களாக இருக்கலாம், அதுக்கு முன்னுரிமை கொடுக்கலாம், அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருந்தேன். அதுக்கு ஒரு முழு பேக்கேஜாகவே வந்து இந்த படம் வந்து எப்படி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தீங்க அப்படிங்கிறக்காக தான் அந்த கேள்வி கேட்டேன். கேட்டால் ஒரு 3-4 இயர்ஸ் இந்த படத்துலேயே நினச்சிட்ருந்தேன். இந்த படத்துக்காக வந்து நிறைய விஷயங்கள் சேகரிச்சினார். அவருக்கு தான் ஆக்சுவலாக இன்னுமே சேலஞ்சிங், ஒரு பசங்கன்னு ஒரு படம் எடுத்து நேஷ்னல் அவார்டெலாம் வாங்கிட்டு மறுபடியும் சில்ட்ரன்ஸ் ஜெனரல் ஒரு படம் பண்ணுறது வந்து அவருக்கு தான் முக்கியமாக ரொம்ப சேலஞ்சான விஷயம். அப்படி எல்லா வேலையும் பண்ணிவிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து படத்தை ப்ரொடியூஸ் பண்ணலாம், ரெண்டு பேரும் சேர்ந்து படத்தை வெளியிடலான்னு சொன்னது வந்து எங்களுக்கே கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறேன். சைல்ட்ஹுட் டேஸ் தான் நான் நினச்சி பார்க்குறேன், எல்லாமே ரொம்ப வித்தியாசமானது. அப்பா அம்மா வந்து நிறைய நேரம் என் கூட இல்லை அப்படின்னு நான் கோச்சிட்டு இருந்திருக்கேன், பட் இப்போ அப்படி இல்லை. பசங்க தே ஆர் வெரி வெரி டிமாண்டிங், யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம் வித் தெம். மேபி நிறையா பிஸியாக இருக்கிற அப்பாக்களுக்கு வந்து இது தெரியாமல் இருக்கலாம், பட் அம்மாக்களுக்கு தான் தெரியும் ஹவு மச் டைம் எவ்வளோ எஃபர்ட் வந்து அம்மா கிட்டே அவங்க ரிமூவ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. நாங்கள்லாம் தெருவில் கிரிக்கெட் விளையாட்டுருப்போம், வெளியில் போய் விளையாடுவோம், லாட் ஆஃப் டைம் அவுட் சைட் ஹவுஸ். பட் இப்போ அது இல்லை, எல்லோருமே வந்து ரூம்குள்ளே தான் வந்து அடைச்சி வச்சிடுறோம். அந்த ரூம்குள்ளேயே வந்து அவங்க ஒழுங்காக இருக்கணும், ஒழுங்காக பிஹேவ் பண்ணணும்னு நம்ம நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்குறோம். அது எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து சொல்கிற ஒரு அழகான ஃபில்மை தான் வந்து நான் பசங்க 2 பார்க்குறேன். சிட்டி லைஃப் இல்லை, இப்போ வாழ்ந்துட்டுருக்கிற கப்புள்ஸும் இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கும் அவங்களோட வாழ்க்கையை எவ்வளோ அழகாக கிறிஸ்பாக சொல்ல முடியும் அப்படிங்கிறதான். மோர் தென் டீச்சிங், இது வந்து பார்க்குற பேரண்ட்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிற மாதிரியான விஷயங்கள் நிறையா இருக்குது. பாடம் எடுத்து சொல்லிக் கொடுக்குற மாதிரி, ஸ்லேட் எடுத்து குச்சி எடுத்து சொல்கிற மாதிரி இல்லாமல் இது இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குது, இப்படி ஒரு இப்படி இருக்கலாமே அப்படின்ட்டு நிறையா அவென்யூஸை வந்து ஓப்பன் பண்ணி விடுற ஒரு ஃபில்மை நான் வந்து பசங்க 2 பார்க்குறேன். ஸோ இந்த படத்தை எவ்வளவு என்டர்டெய்னிங்காக பண்ண முடியும், எவ்வளவு நீட் ஆஃப் தி ஆர்ன்னு பார்த்தா எவ்வளவு அழகாக அந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு எல்லா வேலைகளும் வந்து இந்த டீம் பண்ணியிருக்கு. எடிட்டர் பிரவீன்லேருந்து எல்லாருமே இந்த படம் இப்போ உருவாக்கியிருக்கிறதுக்கு அழகான காரணம் வந்து மொத்த டீமும். ஸோ இதுதான் ஆக்சுவலாக வந்து 2D ஃபஸ்ட் அடையாளம் இருக்க வேண்டியது. 36 வயதுலேயே வந்துருச்சு, நல்ல இம்ப்ரெஷனும் கொடுத்துருக்கு. ஸோ ஐ ஹாவ் டு கண்டினியூ அந்த ஒரு ஒரு சின்ன ஒரு பிராண்டை வந்து கன்னியூ பண்ணும். ஸோ அதுக்கு ரொம்ப சரியான படம் பசங்க 2. அண்ட் படம் பார்க்குறதுக்கு முன்னாடியே அசோசியேட் பண்ணிக்கிட்ட என்னோடய டியர் ஃப்ரெண்ட் மதனுக்கும் நான் வந்து நான் தேங்க் பண்ணுறேன். எப்படி எனக்கு இது புது முயற்சியோ, நான் வந்து ஒரு மல்டி டாஸ்கிங் பர்சன் கிடையாது, ஒரு டைமில் ஒரு விஷயம் தான் பண்ண முடியும். 2D பண்ணும்போது வந்து ஐ வாஸ் ஜஸ்ட் ஆக்டிங் அண்ட் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது இன்னொரு ஒரு பெரிய ஒரு உலகம். ஃபஸ்ட் படம் முழுசாக முடிஞ்சதை வந்து ரோஷன் ஆண்ட்ரூ சார் நான் தேங்க் பண்ணேன் 36 வயதுலேருக்கு. அதே மாதிரி இதையும் முழு பொறுப்பெடுத்துட்டு பண்ணது வந்து பாண்டியராஜன் சார். ப்ரொடக்ஷன் எப்படியோ அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் ஆல்சோ அனதர் வெரி டிஃப்ரெண்ட் கேம். ஸோ எனக்கு வீட்லேயே எனக்கு சப்போர்ட்டாக இருந்த ஞானவேலுக்கும் நான் தேங்க் பண்ணுறேன். ஸோ இந்த படம் இவங்க எல்லாத்தோட சப்போர்ட்டோட 24th ரெடியாக இருக்குது. அதுக்கு முன்னாடி உங்களுக்கும் ஷோ இருக்குது, தயவு செஞ்சு எல்லோரும் வாங்க, படம் பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூஸ் கொடுங்க, உங்களோட ஃபீட்பேக்ஸ் கொடுங்க. I think it will be a wonderful film for kids as well as parents. நிறைய ஜான்ரா இருக்குது, எல்லாம் தட்டி பார்த்தா வந்து ஒரு 18 வயசுலேருந்து 30 வயசு இருக்கிறவங்களுக்கு தான் நிறையா படங்கள் இருக்கோ இல்லையா. குழந்தைகளுக்கோ வீட்டில் இருக்கிற பெண்களுக்கோ ரொம்ப கம்மியாக தான் படங்கள் வந்துட்டுருக்கு. ஐ திங்க் என் சைட்லேருந்து எங்கள் சைட்லேருந்து இந்த எஃபர்ட் எடுத்திருக்கோம், பட் வி நீட் லாட் ஆஃப் சப்போர்ட்.